வணக்கம் மக்களே நான் உங்க ரியாஸ் இன்னைக்கு நோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாம விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பான ஜிலேபில எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜிலேபி நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்புகள்ல ஒன்னா இருக்கு வட மாநிலங்களில் ஜிலேபியை வந்து காலை உணவாகவும் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு ஜிலேபியை வந்து இந்தியாவுடைய தேசிய இனிப்பாகவும் கருதுறாங்க திகட்டாத தித்திப்பு லேசான புளிப்பு சுவையோட சுட சுட ஜிலேபி சாப்பிட்றது வந்து நம்மில் பலராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்றா இருக்கு ஜிலேபியில் பச்சை சிவப்பு மற்றும் ஆரஞ்சு அப்படின்ட்டு நிறைய கலர்களில் இந்த ஜிலேபி வந்து செய்யப்படுது இந்தியாவில ஒன்பது வகையான ஜிலேபி இருக்குது ஒவ்வொரு வகை ஜிலேபிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் வகை ஜாங்கிரி பொதுவா வந்து ஜிலேபி வந்து மைதா மாவில் வந்து செய்வாங்க ஆனா நாடு முழுவதும் பிரபலமான ஜாங்கிரி வந்து உளுந்து மாவில் தான் செய்கிறாங்க ஜாங்கிரி ஜிலேபியை விட ரொம்பவுமே இனிப்பா இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிரபலமான ஜிலேபி வகைகளில் இந்த ஜாங்கிரி வந்து ரொம்பவுமே முக்கியமானது ரெண்டாவது வகை பன்னீர் ஜிலேபி வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய அதே ஜிலேபில பன்னீர் சேர்த்து செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் பன்னீர் ஜிலேபி இந்த பன்னீர் ஜிலேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பன்னீரை வந்து ஃப்ரெஷ்ஷான முழு கொழுப்பு பாலுல இருந்து தயாரிக்கிறாங்க பன்னீர் இனிப்புகளுக்கு பெயர் போன வெஸ்ட் பெங்கால்ல இந்த பன்னீர் ஜிலேபி வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் மூன்றாவது வகை கருப்பு ஜிலேபி மைதா மாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு மற்றும் கோயாவில் செஞ்சோம் அப்படின்னா அதுதான் கருப்பு ஜிலேபி உருளைக்கிழங்கையும் கோயாவையும் சரியான கலவையில வந்து கலந்தோம் அப்படின்னா அது வந்து கருப்பு நிறத்தை கொடுக்கும் காலா ஜாமுன் மாதிரி காலா ஜிலேபியும் டெல்லியில வந்து ஒரு இனிப்பு வகையா இருக்கு நான்காவது வகை ஜலிபா ஜலீபா அப்படின்னா அதிக கொழுப்புள்ள அதிக கலோரி கொண்ட ஜிலேபி அப்படின்னு அர்த்தம் ஜிலேபி மாவை வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு பாதாம் பிஸ்தா அதை வந்து சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் ஜிலேபியின் மேல வந்து அதையும் சேர்த்து இந்த ஜலீபா வழக்கமான ஜிலேபியை விட இது வந்து அளவுல வந்து ரொம்பவுமே பெருசா இருக்கும் ஐந்தாவது வகை கோயா ஜிலேபி மைதா மாவோட கோயா அல்லது கண்டென்ஸ்டு மில்க் இதை வந்து சேர்த்து செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் கோயா ஜிலேபி இந்த ஜிலேபி மத்திய பிரதேசத்துல ரொம்பவுமே ஃபேமஸ் ஆன ஜிலேபி இந்த ஜிலேபியின் மேல மலாய் அப்படி இல்லனா சில்லுன்னு பால் ஊத்தி பரிமாறுவாங்க ஆறாவது வகை உளுந்து ஜிலேபி ஜாங்கிரிக்கும் இந்த ஜிலேபிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது ஜாங்கிரி வந்து இனிப்பா இருக்கும் இந்த உளுந்து ஜிலேபி வந்து புளிப்பா இருக்கும் உளுந்து மாவை வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல வந்து ஜிலேபி தயாரிக்கிறதுனால இது வந்து உளுந்து ஜிலேபி அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது வகை இமார்த்தி உளுந்து மாவுல வந்து மக்காச்சோளம் மாவு மற்றும் குங்குமப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சாங்க அதுக்கு பேர் தான் இமார்த்தி மற்ற ஜிலேபிகளை விட இது வந்து ரொம்பவுமே அடர்த்தியா இருக்கும் எட்டாவது வகை உருளைக்கிழங்கு ஜிலேபி வெறும் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் மைதா மற்றும் நெய் சேர்த்து செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் உருளைக்கிழங்கு ஜிலேபி கடைசி வகை பாப்புரா எனப்படும் கார ஜிலேபி ஜிலேபி அப்படின்னாலே இனிப்பு தானா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு விடையா இந்த பாப்ரா அப்படின்ற கார ஜிலேபி இருக்குது அரிசி மாவு கடலை மாவு மற்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஜிலேபி வந்து மேற்கு வங்காளத்துல ரொம்பவுமே ஃபேமஸான ஜிலேபியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி